மதிப்புள்ள விலையில்லா மிதிவண்டிகள் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற விளையாட்டு போட்டிகள் எல்லாவற்றையும் இந்த நிர்வாகம் அதே போல் ஆசிரியர் பெருமக்கள் மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு அரசு சார்பாக ஒரு நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாபெரும் ஒரு திட்டத்தை சாதாரண அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு பயன்படுகிற மாதிரியான ஒரு நடவடிக்கை அவர்கள் எடுத்தார்கள். அதாவது பல மனுக்கள் கொடுக்கப்படுகிறது, அந்த மனுக்கள் நாம் கொடுத்ததற்குண்டான அத்தாட்சி இதுவெல்லாம் சமயத்திலே இல்லாமல் போய்விடுகிறது. அவர்களுக்கு என்ன வேலை நடந்தது அதை சரிபார்ப்பதற்கூட போதிய அளவுக்கு ஒரு நடவடிக்கை இல்லாத காலம் இருந்தது. மனு முதலமைச்சர் அவர்கள் அதை மனதிலே வைத்து மக்களோடு முதல்வர் என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி அதிலே மனுக்களை பொதுமக்கள் கொடுக்க வேண்டும், அந்த மனுக்களுக்கு உண்டான ஒரு அத்தாட்சியை அவர் கையிலே கொடுத்துவிட வேண்டும், 30 நாட்களுக்குள்ளாக அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பொதுவான ஒரு உத்தரவிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மிக சிறப்பாக அந்த திட்டம் நடந்தது. பல பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படுத்தி பொதுமக்கள் கொடுத்த அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான 1000 என்று சொல்வதை விட பல லட்சம் மக்களுக்கு அது இப்பொழுது பயன்பட்டிருக்கிறது. நம்முடைய மாவட்டத்தை கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய நிகழ்ச்சியில் 601 பேருக்கு நாங்கள் அந்த மனு பெற்ற மனுக்குண்டான தீர்வை ஏற்படுத்தி அதற்கான உத்தரவை கொடுக்கிறார்கள். அதற்கு மொத்தமாக 11,53,64,000 ரூபாய், அதற்கு மொத்தம் ஏறத்தாலும் 11 கோடி ரூபாய்க்கு மேலே அதற்கான அந்த திட்டத்திற்கான மதிப்பு. அதை இப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய மக்களுடன் முதல்வர் என்ற அந்த திட்டத்தின் மூலமாக இந்த மக்கள் பயன்படுகிறார்கள். இது நான் சொன்னது ஒரு சின்ன எண்ணிக்கை, இன்னும் பல ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்பு உதயநிதி அவர்கள் வருகிற 8ஆம் தேதி ஈரோடு வருகிறார். ஈரோட்டில் இதே போல் ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. அதற்கு பின்னாலே அநேகமாக 11ஆம் தேதி மீண்டும் ஒரு நிகழ்ச்சிக்காக இங்கே வர இருக்கிறார்கள். இதுபோல் எல்லா இடங்களிலேயும் இந்த மக்களுடன் முதல்வரான அந்த அந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற பயனாளிகளுக்கு அந்த உத்தரவை கொடுக்க இருக்கிறார்கள். மற்ற நலத்திட்ட உதவிகளும் கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இல்லை, அதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அது இன்னும் வந்து அதை முழுசாக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நான் அதுக்கு பின்னாடி சொல்கிறேன். இல்லை, இது இல்லை, விரைவாக கட்டப்பட்டிருக்கிற கட்டிடமாக இருந்தாலும் அடிக்கல் நாட்டுவதாக இருந்தாலும் மற்ற அத்தனையும் மிக விரைவாக செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். மிக விரைவாகவே அதெல்லாம் துவக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். நடிகர் விஜய் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிக்கிறார். இலவச மடிக்கணினி, அதுவும் நாங்கள் அந்த மாதிரி சொல்கிறோம். அதில் என்ன ப்ராசஸ்ங்கிறத மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்துட்டு அப்புறமா நடிகர் விஜய் வந்து புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்கார், தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு போட்டியாக வராமல்? இல்லை, அது இப்போ அப்படி சொல்ல முடியாது. ஒரு புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறது தான் ஒரு மரியாதை. அதனால் எங்களுக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் இதில்லை. எங்கள் கட்சி எப்போங்கிறது எப்படி என்னங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் பொதுமக்களுக்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மக்களால் கவனிக்கப்படுகிறது. எனவே திமுக என்பது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கட்சி. வாழ்த்துக்கள் சொன்னேன். இல்லை இல்லை, அப்படி இல்லை. ஒரு வாழ்த்து சொல்கிறதுங்கிறது ஒரு மரியாதை யாராக இருந்தாலும். அதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ நாங்கள் எடுக்கிற முடிவு மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறதுங்கிறது அவ்வளோ இதாக இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் வியூகம் எப்படி? இல்லை, நாடாளுமன்ற தேர்தல் எப்பொழுதும் போல தேர்தலை நாங்கள் சந்திப்பதற்கு ஒரு தேர்தலுக்காக தனியாக திட்டமிடுவது அப்படிங்கிறத விட பொதுமக்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் நாங்கள் பணி செய்வது எங்களுடைய கடமை. அதைத்தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களை வழிநடத்துகிறார்கள். அரசு இருந்த பொழுதும் சரி, அதற்கு முன்னாலேயும் சரி, அந்த கொரோனா பீரியடில் எவ்வளவு பணிகளை திமுகவினுடைய சார்பாக நிர்வாகிகள் செய்தார்கள்.
என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எனவே அந்த வகையிலே எங்களுடைய பணி இந்த மக்களை நோக்கி இருக்கும். அது தேர்தலை மனதிலே வைத்துக்கொண்டு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. மக்களை நோக்கி எங்களுடைய பணி எப்பொழுதும் இருக்கும். நாம் தமிழர் கட்சி பிரமுகர்கள் வீட்டில் இன்றைக்கெல்லாம் ரைடு போயிருக்கு பார்க்குறது தமிழகம் முழுவதும். பிஜேபி வந்து ஒரு சில கட்சிகள் மேலே இந்த மாதிரி வெறுப்புணர்ச்சி இருக்காங்க. அது ஒரு வெறுப்புணர்ச்சியாக போயிருந்தால் அது மிகப்பெரிய தவறு. மற்றபடி இப்பொழுது அதை பற்றி கருத்து சொல்வது கொஞ்சம் எர்லியராக இருக்கும். அது பின்னாடி அது வந்து விஷயம் தெரிஞ்ச பின்னாடி அது சொல்கிறது சரியாக. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.